வகுப்புல நாம என்ன பார்த்தோம்? மழைக்கு முன் மழை பெய்யும்போதுள்ள காட்சிகளை பார்த்தோம் இல்லையா? இடிச்சத்தம் கேட்டு நீங்க பயந்ததுண்டுமா? பயந்ததுண்டா? இடி இடிக்கும் போது உங்க வீட்டுல அம்மா என்ன சொல்லுவாங்க? பக்கத்துல இருக்காங்கல்ல, கேட்டு சொல்லுங்க. இடி இடிக்கும் போது அம்மா என்ன சொல்லுவாங்க? கேட்டு சொல்லுங்க. சரி, இப்ப கொஞ்சம் படங்களையும் வார்த்தைகளையும் நாம இணைக்கலாமா? இணைக்கலாம். சரி குழந்தைகளே, இப்ப உங்க பாடப்பகுதியில இணைப்போம் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க. அதுல படங்கள், நான்கு படங்கள் கொடுத்து அதற்கு நேரா நான்கு சொற்களையும் கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம என்ன வேலை செய்யணும்னா, அந்த படங்களுக்கு நேரா உள்ள சொற்கள் சரியா அப்படின்னு பார்க்கணும். அது சரியில்லைன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த படத்துக்கு நேரா எந்த சொல் வரணுமோ அந்த சொல்லுக்கு நேரா என்ன பண்ணணும்? கோடு போடணும். போட்டலாமா? இப்ப நம்ம இதுல மாத்தி வைப்போம், பிறகு நீங்க உங்க புத்தகத்துல கோடுகள் போடுங்க. இந்த இது போலதான் உங்க புத்தகத்துல கொடுத்துருக்காங்க, சரியா? உங்க புத்தகத்துல எடுத்து பாக்குறீங்க, இணைப்போம் அப்படிங்கிற செயல்பாடுல பாத்தீங்கன்னா இப்படி நான்கு படங்களும் நான்கு சொற்களும் கொடுத்திருக்காங்க. இது என்னதுமா? மின்னல். இதுக்கு நேரா இதுல எந்த சொல்லட்டே பொருத்தமானதாக இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இதா, இதுவா, இதுவா, இதுவா பாருங்க. மின்னல், இதுவா, இது என்ன சொல்றீங்க? சரி, அப்ப என்ன பண்ணணும்? உங்க புத்தகத்துக்கு இப்படி நீங்க என்ன பண்ண, ஒரு பென்சில் எடுத்து அந்த புத்தகத்துல படத்துக்கும் அந்த சொல்லுக்கும் நேரா ஒரு கோடு போடுங்க. இங்க பாருங்க, கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஒரு கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஒரு உதாரணம் கூட கொடுத்துருக்காங்க இல்லையா? ஒரு உங்களுக்கு ஒரு மாதிரி காண்பிச்சிருக்காங்க, மாதிரி காண்பிச்சிருக்காங்களா? இப்ப நாம கண்டுபிடித்தது எது? மின்னல்ங்கிற இந்த படத்துக்கு நேரா உள்ள சொல்லுது இது. அப்ப என்ன பண்ணணும் நாம? இதற்கு நேராக கோடு போடணும். போடலாமா? நீங்க போடுறீங்களா? நீங்க போடுங்க முதல்ல, பிறகு டீச்சர் போடுறேன். போட்டுமா டீச்சரே? இல்லையா, போட்டுட்டீங்களா? சரி, இப்ப இந்த அட்டைய மாத்தி ஒட்டலாமா நம்ம? பிறகு ஒட்டலாம் இல்லையா? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு பிறகு நாம மாத்தி ஒட்டிக்கலாம். அடுத்தது இது என்னது? மேகத்துல இருந்து என்ன வருது? மழை வருது இல்லையா? மழை, இங்க மழை எங்க இருக்கு? இது நம்ம முதல்லயே கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இதுவா, 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 இதற்கு பொருத்தமான சொல்லட்டை எது? இங்க மழையினுடைய படம் இருக்குது. இதுவா, இதுவா, வெரி குட், கரெக்டா சொல்றீங்க. இப்ப நம்ம புத்தகத்துக்கு பார்க்கலாமா? இங்க பாருங்க, இதுக்கு இதுதான் படம் இல்லையா? அதற்கு நேரா உள்ள பொருத்தமான சொல்லுது, நேரா உள்ளது மின்னல் கொடுத்துருக்காங்க. இதற்கு பொருத்தமான சொல்லுது இது இல்லையா? நீங்க கோடு போடுங்க, புத்தகத்துல கோடு போடுங்க, பிறகு டீச்சர் கோடு போடுறாங்க. போட்டுட்டீங்களா? சரி, இப்போ டீச்சரும் கோடு போடுறேன். சரியா? சரி, அடுத்தது கண்டுபிடிக்கலாமா? அடுத்த படம் எது? காற்று. இங்க மின்னலும் கண்டுபிடிச்சிருக்கோம், மழையும் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னி எது இருக்கு? இதுவா, இதுவா, இதுவா. இப்ப இதற்கு இந்த பட அட்டைக்கு பொருத்தமான சொல்லு இது இல்லையா? இதுதான் இந்த சொல்லட்டை தானே?
சரி இப்ப புத்தகத்தை எடுங்க பார்க்கலாம் புத்தகத்தை எடுத்து பார்க்கலாம் இங்க பாருங்க இங்க காற்றுங்கற இருக்கா காற்று இருக்கா இந்த காற்றுக்கு காற்றுங்கற படத்துக்கு நேரா இருக்கற பொருத்தமான சொல்லுது நேரா இருக்குறது மழை பொருத்தமான சொல்லுது இங்க இருக்கு இல்லையா நாம என்ன பண்ணலாம் இதற்கு நேராக ஒரு கோடு போடலாம் இணைத்து விட்டுறலாமா இப்படி நாம மூணெல்லாம் இணைத்து விட்டுறோம் புத்தகத்துல ஏற்கனவே என்ன கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ஒரு மாதிரி செயல்பாடாக இலைக்கு நேரா இலைங்கற சொல்லட்டை கொடுத்துட்டாங்க நமக்கும் மீதம் உள்ளது அது மட்டும்தான் இல்லையா இது இலையினுடைய படம் இங்கே இலையினுடைய சொல்லட்டை இருக்கிறது இருக்குதா இத பாத்தீங்களா மாதிரி செயல்பாடா கொடுத்துட்டாங்களா இங்கே இலையினுடைய படம் இருக்கிறது இங்கே இலையினுடைய சொல்ல இருக்கிறது இணைச்சிட்டீங்களா சரி இப்போ நாம இதல மாட்டி வைக்கலாம் இப்ப மின்னல் எடுத்து என்ன பண்ணலாம் மின்னலுக்கு நேரா வச்சறலாம் மழை எடுத்து மழைக்கு நேரா வச்சறலாம் இது இதன் மூலம் செய்யும்போது உங்களுக்கு எளிமையாக கண்டுபிடிக்க முடிந்ததா சரி இப்ப காற்று எடுத்து காற்றுங்கற அந்த படத்துக்கு நேரா வச்சறலாம் அடுத்து என்னது இலை சரியா இப்ப கண்டுபிடிப்பது ஈஸியா இருக்குதா சரி குழந்தைகளே அப்ப இணைப்போங்கற அந்த செயல்பாடு புத்தகத்துல நாம மிக சுலபமாக நம்மால செய்ய முடிஞ்சது இல்லையா சரி நாம மழை எங்க எல்லாம் பெய்யுதுன்னு பார்க்கலாமா இப்ப பாருங்க இது என்னது மலை இல்லையா மலை என்ன பண்ணுது மழை மழை பெய்தது
எங்க வீட்டுக்கு மேல பாத்தி அவங்க வீட்டிலயும் மழை பெய்தது. இப்ப உங்க புத்தகத்துல படம் பார்த்து எழுதுங்கள் அப்படிங்கிற தலைப்புல நிறைய வேலைகள் தந்திருக்காங்க பாருங்க. ஒரு வாக்கியம் எழுதியிருக்காங்க, ஆனா அதுல சில ஒரு இரு வார்த்தைகள் எழுதாம விட்டுருக்காங்க. அதை யார் எழுதணும் தெரியுமா? நீங்க எழுதணும். படத்தையும் பாருங்க, அந்த வாக்கியத்தையும் வாசிக்க முயற்சி பண்ணுங்க. வாசிச்சீங்கன்னா இந்த இடத்துல என்ன, அந்த விடுபட்ட இடத்துல என்ன எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது என்னது? மலை. மலையில் என்ன பெய்யுது? மழை இல்லையா? அப்ப மலையில் மழை பெய்தது. கொஞ்சம் அப்புறம் நம்ம பார்த்தோம் அல்லவா அதுதான். அப்ப இந்த விடுபட்ட இடத்துல நம்ம என்ன எழுதணும்? மழை. மழைங்கிற சொல் எழுதணும், நீங்க எழுதணும். அடுத்தது என்னது? என்ன படம் கொடுத்துருக்காங்க? இலை இல்லையா? இலையில என்ன பெய்யுது? மழை பெய்யுது அல்லவா? அப்போ இலையில் விட்டுருக்காங்க சொல்லுங்க. இலையில் சொல்லுங்க. கரெக்ட், மழை பெய்தது. கரெக்டா சொல்றீங்க. இலையில் மழை பெய்தது. அப்ப மழைங்கிற சொல் அந்த இடத்துலையும் எழுதணும். அடுத்தது என்னது? இது என்னது பாருங்க, செடி தானே? செடி. செடியில் என்ன பெய்யுது? மழை இல்லையா? அப்ப செடியில் மழை பெய்தது. இந்த இடத்துல இரண்டு இடங்கள், விடுபட்ட இடங்கள் இருக்குதல்லவா? அப்போ முதல் விடுபட்ட இடத்துல என்ன எழுதணும்? செடிங்கிற சொல் எழுதணும். செடி. செடியில் என்ன பெய்தது? மழை பெய்தது. எழுதுவீங்கல்லவா? மழைங்கிற சொல் இந்த மூன்று இடத்துலையும் நீங்க என்ன பண்ணணும்? எழுதணும். மழை மழை மழை. இந்த இடத்துல மட்டும் என்ன எழுதணும்? செடிங்கிற சொல் எழுதணும். அப்ப இந்த வாக்கியம் முழுமையடையும். சரியா குழந்தைகளே, செய்வீங்களா? இந்த பாடத்தை நீங்க என்ன பண்ணுங்க, கண்டிப்பா இதையே செய்து இதை பதிவுகளாக்கி உங்க வகுப்பாசிரியர்களுக்கு அனுப்புங்க. சரி, கொஞ்சம் முன்னாடி நம்ம என்ன படிச்சோம்? வாக்கியங்கள் பார்த்தோம் இல்லையா? படம் பார்த்து எழுதுங்கள்ங்கிற வாக்கியம் பார்த்தோம் இல்லையா? அதைய டீச்சர் என்ன பண்ணிருக்கேன், சொல்லட்டைகளா கொண்டு வந்திருக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க, இங்க வாசிச்சு பாருங்க. மலையில் மழை பெய்தது. படங்கள் இல்லாம நான் வாக்கியங்களா மட்டும் சொல்லட்டைகளாக்கி இருக்கிறேன், அதை நீங்க வாக்கியங்களா மாற்றுங்க. இலையில் மழை பெய்தது. செடியில் மழை பெய்தது அப்படின்னு வாசித்து வாக்கியங்களாக்கி நீங்க என்ன பண்ணுங்க, அந்த புத்தகத்துல இந்த மழை அப்படிங்கறதும் செடிங்கிறதும் எல்லாம் எழுதுங்க. எழுதுவீங்கல்லவா? உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் இது போல சொல்லட்டைகளாக்கி பயன்படுத்தியிருக்கு. சரியா? இப்ப மறுபடியும் உங்களுக்கு செய்வதற்கு சுலபமாக இருக்கும். மலையில் மழை பெய்தது. இலையில் மழை பெய்தது. செடியில் மழை பெய்தது. செய்வீங்களா? சரி குழந்தைகளே, நாம இனி ஒரு வேலை பார்க்கலாமா? உங்களுக்கு பிடித்தமான ஒரு வேலை. என்ன வேலை தெரியுமா? மேகத்திலிருந்து தானே மழை வந்ததுன்னு படிச்சு இல்லையா? மேகம் மேகம் இல்லையா, வானில் மேகம் கூடியதுன்னு. அந்த மேகத்தை உங்களுக்கு சுலபமா வரைஞ்சு காணிக்கிட்டுமா டீச்சரு? நீங்களும் கூடவே சேர்ந்து வரைவீங்களா? வரையலாமா? வரையலாம். இப்ப உங்களுக்கு மேகம் ஈஸியா வரையறது எப்படிங்கறத காண்பிச்சு கொடுக்குறேன்.
மிக சுலபமாக நாம மேகம் இப்ப வரையணும். இப்படி முதல்ல ஒரு கோடு போட்டுருக்காங்க. பின்ன அந்த கோட்டை இப்படி லேசா லேசா வளைச்சு விட்டுருங்க. மறுபடியும் என்ன பண்ணுங்க, இப்படி ஒரு கோடு போட்டு அந்த கோட்டை அப்படியே மேல லேசா வளைச்சு கொண்டு வந்து இங்க சேர்த்து விட்டுருங்க. மீண்டும் அதே கோடு லேசா வளைத்து வளைத்து என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்து விட்டுலாம். மீண்டும் அதே போல ஒரு கோடு போட்டு சரியா இதே படங்கள் தான் இந்த இடத்துல சேர்த்து விட்டுருவோம். என்ன பண்ணலாம், இந்த இடத்துல என்ன பண்ணணும் தெரியுமா, சின்னதா நம்ம மழை துளிகள் போட்டுக்கலாம். போட்டுக்கலாமா, இங்க ரெண்டு மழை துளி எச்சா போட்டுக்கலாம். போட்டுக்கலாமா சரியா? மீண்டும் அதே போல ஒரு கோடு வரைந்து மேல கொஞ்சம் வளைவுகள் கொடுத்து கொண்டு நீங்க சேர்த்து விட்டுருங்க. மீண்டும் என்ன பண்ணலாம், மழை துளிகள் அதுக்கு சின்னதா ஒரு கண்கள் உங்களுக்கு சுலபமா வந்துட்டீங்களா? இப்படி மேகம் சுலபமாக நம்மால் என்ன பண்ண முடியும், வரைய முடியும். சரி குழந்தைகளே, இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, மேகம் வரைந்தீங்க இல்லையா? அப்போ இந்த மேகங்களும் சுலபமாக வரைய முடிந்ததா? இந்த மேகமும் நீங்க என்ன பண்ணுங்க, வரைந்து இதை பதிவாக்கி உங்க வகுப்பாசிரியருக்கு அனுப்புங்க. இதற்கு முன்னாலும் சில வேலைகள் செய்ய சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னது இணையுங்கள்னு, இணைக்க சொல்லட்டைகளை அந்த புத்தகத்துல படம் பார்த்து இணைக்க சொல்லியிருந்தேன் சொற்களோட கூடி. அடுத்தது அந்த வாக்கியம் படம் பார்த்து எழுதுங்கள்ங்கிற அந்த வாக்கியத்தையும் சரியான சொற்களை போட்டு நிரப்ப சொல்லியிருந்தேன் இல்லையா, எழுதுங்க, அதையும் எழுதுங்க. எல்லா வகுப்புகளையும் சரியான முறையில பார்த்து அதுல கொடுக்கக்கூடிய பாடங்களை வீட்டு வேலைகளை நீங்க என்ன பண்ணுங்க, சரியான முறையில செய்து பதிவுகளாக்கி உங்க வகுப்பாசிரியர்களுக்கு அனுப்பி வைங்க. அதை பார்த்தா கண்டிப்பா அவங்க சந்தோஷப்படுவாங்க. சரி குழந்தைகளே, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, மேகம் வரைய மறந்துடாதீங்க. சரி, அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். பாய்.